ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. வணக்கம் சலாம். சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? ஜீசன்மா? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். இது ஃபேஸ்புக்ல உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனது நீங்க அந்த ஒரு போஸ்ட் போட்டு ஃபேஸ்புக்ல உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்களா? சரி சரி சரி, சொல்லுங்க. அது நீங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க பத்தி, கிறிஸ்துவோட ஆவி பெருமானம் பத்தி. ஆமா 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 ஆமா. அதுல நம்ம வித்தியாளர்கள் பிளஸ் கிறிஸ்தவர்கள் இவ்வாத மாதிரி வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் இருக்குங்க. அதுல உங்க போஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கு அவங்க கிறிஸ்தவ சகோதரர்கள் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தாங்க. எப்படின்னா, ஓ ஆமா, நீங்க அந்த வாட்ஸ்அப் பண்ணிருந்தீங்க அந்த ரிப்ளை, அந்த நீங்க தானே அது? சரி சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க, பார்த்தேன். விவாதத்துக்கு அழைச்சேன் அப்படின்ற மாதிரி. ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஜி. அதுல உங்க போஸ்ட போட்டிருந்ததுக்கு அவங்க ஒரு கிறிஸ்தவ சகோதரர் வந்து ரிப்ளை கொடுத்திருந்தாரு. என்னன்னு வெங்கடேசன் அவர்கள் மூலியமா அதாவது நடந்த சம்பவம் எல்லாம் உண்மைதான். வெங்கடேசன் கூப்பிட்டாரு, நான் இல்லைன்னு சொல்லல, கூப்பிட்டாரு. அவரு நான் பதில் அனுப்பிச்சதையும் அந்த ஆடியோவையும் அவங்க போட்டிருக்காங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, விவாதம் வேணாம்லாம் நான் சொல்லவே கிடையாது. விவாதத்துக்கு தயாருந்தான் நான் சொல்றேன். இப்பயும் நான் என்னுடைய தளத்துல பகிரங்கமா நான் போடுறேன், வெங்கடேசன் வரியான்னு கேக்குறேன், சுதாகர் கண்ணன் வரியான்னு கேக்குறேன். தலைப்பு பரிசுத்தாவிதான் தலைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றேன். அந்த பரிசுத்தாவி தலை இது வந்து அவர் என்ன சொல்றாரு வெங்கடேசன்னா, தலைப்போ முடிவு பண்றதுக்கே எனக்கு ஒரு நாள் ஆகுமா, விவாத ஒப்பந்தம் போறதுக்கே ஒரு நாள் ஆகுமா? எதுக்கு விவாத ஒப்பந்தம் போறதுக்கு ஒரு நாள் ஆகணும்? பரிசுத்தாவியோட வல்லமை உங்களுக்கு தெரியும். பரிசுத்தாவி வல்லமை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரே நிமிஷத்துல போட வேண்டியதுன்னு. பரிசுத்தாவியை பத்தி தான் நான் பேச போறேன், வேற எதை பத்தியும் பேச போறது இல்லை. வானா வரேன்னா வரேன்னு சொல்லணும், இல்ல இல்ல நேர்ல மீட் பண்ணணும், ஒரு நாள் போடணும். எதுக்கு ஒப்பந்தம் போடணும்? ஸ்ட்ரெயிட்டாவே இதுதான் ஒப்பந்தம். பரிசுத்தாவி வர தயாரன்ற நொய் நொய் நொய்னு அவர் அலிகேஷன் வச்ச மேட்டர், அந்த மேட்டர், இந்த மேட்டர், நொய் 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 நொய்ன்னு அந்த கிறிஸ்தவர்கள் பேசுவாங்க தெரியுமா, பிரசங்கம், அதை வந்து பண்ணிட்டு இருந்தாரு. காலை துண்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு துண்டிச்சேன். இப்ப கூட நான் சொல்றேன், பரிசுத்தாவி என்ற தலைப்புல அவங்க வர தயார்னா நான் ரெடி. இந்த ஒப்பந்தம் போறதுக்கு ஒரு நாள் டைம் வேஸ்ட் பண்றதுக்குலாம் நான் தயாரா இல்லைங்க. சரிங்களா? என்னுடைய பேஸ்புக்லயே நீங்க இல்லன்னா அதிசயம் சாமுவல் ஒருத்தர் இருப்பாரு, அவருடைய இதுல போய் பாத்தீங்கன்னா என் தலையில ஒரு கோடு போட்டு எல்லாம் காட்டியிருப்பாங்க. அந்த ரெக்கார்டை நீங்க கேளுங்க, அந்த ரெக்கார்டை நீங்க கேட்டு அந்த ரெக்கார்ட்ல இருந்து நீங்க புரிஞ்சுக்குங்க. வரியா வரலையான்னு கேட்டா எஸ்ன்னு சொன்னா தலைப்புக்கு ஒரு நாள் ஆகும். என்ன தலைப்புக்கு ஒரு நாள்? பரிசுத்தாவி வரேன் வரலன்னு சொல்லிப்போ, அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க? நீ வந்து குரான்ல இருந்து பேசுறியா? குரான்ல இருந்து பேசணும்னா ஆலிம் கிட்ட போய் கேட்க வேண்டியதானே. நான் கிறிஸ்தவத்தின் மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன், நீ வரணும் என்கிட்ட. நீங்க என்ன பண்ணணும்னா குரானின் மேல நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல, அதுக்கு வர்றதுக்கு சில பேர் தயாரா இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் மோதுங்க. இப்ப நான் வைக்கிற குற்றச்சாட்டு பரிசுத்தாவியே இல்லைன்றது, இதுக்கு பதில் டைரக்டா இதுக்குல இருந்து தான் கொடுக்கணும். சரிங்களா? இதுக்கு பதில் இதுல இருந்து கொடுக்கணும். நான் தெல்ல தெளிவா சொல்றேன், உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்குமா? நான் இப்ப நான் சொன்ன விஷயத்த நான் சொல்றேன் இல்லைங்களா, தெல்ல தெளிவா அதை போட்டுக்குங்க. என்னன்றத குரான்ல இருந்து நீங்க குற்றச்சாட்டு வச்சாலோ, நீங்க நவீன நாயத்தை பத்தி பேசினாலோ, அதுக்கு பதில் அளிக்க இஸ்லாமிய அறிஞர்கள் பல வருவாங்க. சரிங்களா? அவங்க கிட்ட அந்த தலைப்பை பத்தி பேசுங்க. கிறிஸ்தவத்தை பத்தி நான் பேசுறேன், புரியுதுங்களா? கிறிஸ்தவத்தை பத்தி நான் குற்றச்சாட்டு வச்சுக்கிறேன், அப்போ அதுக்கு பதில் சொல்ல நீங்க வரணும். நான் இதுல இருந்து கேள்வி கேட்பேன், மக்களுக்கு என்டர்டெயின் பண்ணுனே, இதெல்லாம் வாதமே கிடையாது. இதெல்லாம் வாதமே கிடையாது, பயந்து ஓடுற பேடித்தனம். இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா பைபிளுக்கு பைபிள் மோதணுமா? ரெடினா ரெடி. சரிங்களா? நன்றி. ஜெஷாக்கல்லாம். ஓகே.